ரைட் அண்ட் பவர் இல்லங்கள் ஒளிர உள்ளங்கள் மகிழ நைன்டிஸ் கிச்சன் வரம் என் கல்யாணம் டாட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரூபாய் 365 மட்டுமே. நாங்க ஃபேமிலியே வந்து சூர்யா சாரோட ஃபேமிலி தான் சார். சூர்யன் தான் எங்களுக்கு தெய்வம் மாதிரி, அவர்தான் கோயில் வச்சு கும்பிடணும். படிப்பு கோசம் ஹெல்ப் பண்றாங்கன்னா அது சும்மா கிடையாது சார். உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, மத்தவங்கள படிக்க வைக்கணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதான் கடவுள் சார். ஹெல்ப் பண்றவங்க யார் ஹெல்ப் பண்ணா நடிகரான் தான். 25,000 ஃபீஸ்னா அவங்க வந்து ஒரு 10,000 போட்டு டொனேஷன் மாதிரி பண்ணுறது, அது எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கீங்க. நாங்கள் வந்து பசங்க படிக்கணுன்றதுக்காக நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் தெரியாமல் போட்டோம். இப்போ இந்த லாஸ்ட்டு இது ஆனதுனால எங்களால் ஒரு இது கூட பண்ண முடியல. முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல இவங்கள சொல்லலாம், எடுத்துக்கிட்டால் சொல்லலாம். அகரம் பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சூப்பர் தான், சூப்பர். வேண்டூர் ஜோஸ் எல்லாருக்குமே வணக்கம். நடிகர் சூர்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமாக பல மாணவர்களை படிக்க வச்சுட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமாக பல மாணவர்கள் படித்து சாதனை பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக அகரம் ஃபவுண்டேஷனில் இணையிறதுக்காக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்குறதுக்காக பல மாணவர்கள் அவங்களோட ஃபேமிலி கூட வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மாணவர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப ரொம்ப பெரிய குடும்பம் இது. இதில் வந்து நான் அவங்க அப்படின்னு அடையாளமெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாருமே சேர்ந்தது தான் அகரம். நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம். இப்போ சூர்யா அவர்கள் வந்து எந்த ஒரு கருத்து சொன்னாலும் எதிர்கருத்துகள் சில வந்துட்டே இருக்கு. இப்போ சமீபத்தில் நீட் குறித்து அவங்க பேசும்போது கூட சில சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் கோபமாக தான் சார் வரும். அவங்க ஃபேமிலியே ஒரு தனியாக தான் இருக்குது. இந்த மாதிரி எஜுகேஷன்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் வேஸ்ட்டு சார். ஹெல்ப் பண்ணுறவங்க யார் ஹெல்ப் பண்ணா இதுவில் கட்சியில் இருந்தாலும் சரி நடிகரான் தானே. ஏழை பசங்களுக்கு செய்யுது, யார் தடுத்தாலும் வேண்டாம் சார். ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீட் எக்ஸாம் போடுவாங்க, அவங்க பாட்டு எழுதி போயிடுவாங்க. ஃபெயிலானால் அங்கே போய் பணத்தை செலவு பண்ணி கட்டுவாங்க. பணம் இருக்குது, யாரும் நாளும் வாயம் மூட வைக்கலாம். இல்லாதவங்க எப்படி படிப்பாங்க? நீட் எக்ஸாம் எழுத போகிறத அந்த மாதிரி கஷ்டப்படுற பசங்க தான் எழுதும். அவங்க திருப்பி அப்படி பின்னாடி தான் போவாங்க. முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. படிக்க வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அவங்க சொன்னாங்கன்னா அதில் ஒரு கருத்து கண்டிப்பாக நியாயம் இருக்கும். இல்லைன்னா இவ்வளோ தூரம் அவங்க ஃபைட் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் கால் பண்ண அம்மா அண்ணாலாம் வந்திருக்காங்கம்மா, எல்லாருமே இருக்காங்கம்மா. நான் எல்லாரும் மட்டும் பேச போகிறேம்மா. என்னால் பார்க்க முடியாது, என்ன பாப்பா பண்ணுறது? ஃபோன் பண்ணு பாப்பா, நான் நயனில் இருக்கேன். நீ பேசுகிறத விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. நான் அதை காதால் கேட்டுக்கிறேன்னு இன்றைக்கி லைனில் இருக்காங்க. அகரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க இந்த ஒர்க்கெலாம் பார்த்துட்டு அகரம் வந்து நம்பர் ஒன்று. எல்லாருக்கும் காலேஜிலேருந்து எல்லாத்துக்கும் அவர் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் மாதிரி யாரும் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார். நாங்கள் ஃபேமிலியே வந்து சூர்யா சாரோட ஃபேமிலி தான் சார். ஏகப்பட்ட பேர் அவரை இது ப்ளஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க இவங்க ஹெல்ப் பண்ணுறதால நிறைய பேர் படிக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ சூர்யா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார். அதனால் ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. படிப்பு கோசம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அது சும்மா கிடையாது சார். இப்போ கிட்டத்தட்ட இப்போதிக்கே பார்த்தீங்கன்னா 500-600 பேர்கிட்ட வந்துட்டு போயின்னு இருக்கிறாங்க. நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்குது. சூர்யா சாருக்கு இது ரொம்ப நன்றி. இதுக்கு அகரம் ஃபவுண்டேஷன் வந்து சூர்யா சார் அவங்க ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து நிறைய பண்ணுறாங்க. இப்போ அந்த அகரத்து மூலிமா நிறைய வந்து பசங்க வந்து இப்போ நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கிறாங்க. முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல இவங்கள சொல்லலாம், எடுத்துக்கிட்டால் சொல்லலாம். அகரம் பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சூப்பர் தான், சூப்பர். என்ன சொல்கிறது, பசங்க படிக்கிறதுக்கு வழியை வந்து ஏற்படுத்துகிறாங்களே, அதனால் சூப்பர். ஏழை பசங்களுக்கு செய்யறதுனால நல்லது தானே சார். நிறையா தம்பி தங்கிகளோட வாழ்க்கையை வந்து தொட முடிஞ்சது, அதில் மாற்றத்தை காண முடிஞ்சது அப்படின்னா இதுதான் வந்து அகரமோட பயணம். எங்கள் வீட்டுக்கார் ஒரு ஹேண்டிகேப்ஸு, ரொம்ப வறுமை. அதாவது பைண்டிங் மட்டும்தான் அவருக்கு தொழில், பிளாட் பார்த்தில் வச்சு தான் பண்ணுவார். நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தோம். நாங்கள் வந்து பசங்க படிக்கணுன்றதுக்காக நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் தெரியாமல் போட்டோம். இப்போ இந்த லாஸ்ட்டு இது ஆனதுனால எங்களால் ஒரு இது கூட பண்ண முடியல. எந்த வருமானமும் கிடையாது. வீட்டு வேலை, இப்போ நான் வீட்டு வேலை செஞ்சு தான் இவ்வளோ நாளும் இருந்தோம். இப்போவும் நான் ஒரு ஆள் தான் வருமானம். இப்போ திடீர்னு எங்களுக்கு நேற்று தான் தெரிஞ்சுது இந்த மாதிரின்ட்டு ஃபார்ம் கொடுக்குறாங்க அகராலன்னு சொல்லிட்டு. நேற்று தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. நாங்கள் ஸ்கூல் மூலிமா இன்றைக்கி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறோம். பொண்ணை என்ன படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? கம்ப்யூட்டர் இது எடுத்திருக்கா, சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கா. அவளுக்கு வந்து கம்ப்யூட்டர் இதுலேயே போகணும்னு ஆசை. அது மூலிமாவே நிறைய படிக்கணும்னு ஆசை. சார், இப்போ இந்த ஜென்ரேஷனில் ஒரு பசங்களை படிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இந்த லாக்டவுன் ஆனதுலேருந்து ரொம்ப கஷ்டம். நாங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ நான் இப்போ கொடுக்குறத வச்சு இன்னும் மேற்கொண்டு நாங்கள் இன்னும் ரெடி பண்ணி தான் கட்ட முடியும். சூர்யனை தான் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. அவருக்கு தான் ஹெல்ப் பண்ண, அவருக்கு தான் கேட்டு நிற்கிறோம் நாங்கள். அதனால் அவர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு எல்லாருக்கும். அவர் மாதிரி தெய்வம் மாதிரி யாரும் இல்லை. அவர் தான் கோயில் வச்சு கும்பிடணும். அவர் கொடுத்தாருன்னா எங்களுக்கு பசங்களுக்கு ஃபீஸுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது.
அவங்க வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபீஸ் வர உடனே உடனே கட்ட சொல்கிறாங்களா எங்களால் முடியல. அதனால் ஒரு ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார். ரொம்ப கிரிட்டிக்கல் தான், ஏன்னா எல்லா அமௌண்ட்டுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ப்ரொவிஷன்லேருந்து வெஜ்லேருந்து எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இந்த கொரோனா பீரியடில் வந்து இவ்வளோ மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த கஷ்ட டயத்துலேயே வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இந்த கொரோனா பீரியடில் வந்துட்டு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டி படிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கஷ்டம்தான்பா, கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது எங்களோட வருமானம் பத்தாம தான் இங்கே வந்து ஸ்காலர்ஷிப்க்கும் அப்ளை பண்ணுறோம். கிடைச்சதுன்னா பையனோட கல்விக்கு உதவியாக இருக்கும். அதனால் இப்போ ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ யாருக்காக நீங்கள் ஃபார்ம் அப்ளை பண்ணியிருக்கோம்? எங்கள் பொண்ணுக்காக தான் பண்ணியிருக்கோம். எங்கள் பொண்ணு வந்து ப்ளஸ் டூ படிக்கிறான். பசங்களுக்கு தான் ஃபில்அப் பண்ணிட்டுருக்கோம். பொண்ணுக்காக தம்பி செவன்த் படிக்கிறான். என் பசங்க தம்பிக்கு அவன் வந்து ஃபைவ் அஞ்சாவது படிக்கிறான். இல்லை ஃபீஸ் கட்ட முடியல எங்களால், அதனால் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். என்ன கிளாஸ்மா படிக்கிறீங்க? செவன்த் போகிறேன். என்ன படிக்கணும்னு ஆசையாக இருக்குது? ஆர்கிடெக்ட் முடிக்கணும். ஸோ ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சொசைட்டிக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும், பில்டிங்ஸ் கட்டணும். அதான் ஃபார்முக்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க? ஒன்றும் கேட்கல. ஸ்கூல் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க, ஸ்கூலில் ஆதார் கார்டு கேட்டிருந்தாங்க. பாப்பாவோட ஸ்கூல் டீட்டெயில்ஸு, இப்போ அப்பா ஆதார், அம்மா ஆதார் கார்டு தான் கேட்கும், வேறு எதுவும் கேட்கும். இதுதான் வந்து அகரமோட பயணம். Bright and power. இல்லங்கள் ஒளிர, உள்ளங்கள் மகிழ. 90s kitchen வரம் என் கல்யாணம் டாட் இன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ₹365 மட்டுமே.